Hi guys, welcome back to another shit video. Oh, okay. Food video. This shit video and food video and so in this section one unhygienic street food. All of course, I mentioned panna so adu vandu endaluk unhygienic ah irukindradha inda part. Okay. Engada idu? Sutti okkandirukanga. Hi solraru. Appavi. Enna avlo unhygienic irukku? And the pani pathingala? Oh god. அந்த பூரிய பார்த்தல சொல்லிடலாம் அந்த மிதிச்சி பண்ணுவாங்களே அந்த பூரிய தான் நினைக்கிறேன். ஐயோ சை நான் கை எங்கங்க வைக்கறான் அப்படின்றான் டேய் அது பாக்கும்போது ஒரு மாதிரி இருக்கேடா என்ன இலவடா இது அடே இதெல்லாம் மாட சாப்பிடுங்க. இங்க ஹைலைட் என்னன்னா வந்து அங்க வந்து எஜுகேட்டட் people தான் நினைக்கிறேன். ஒரு ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள உட்கார்ந்து இருக்காங்க பாருங்கங்க. Oh my god. அவங்க பாத்தீங்களா எவ்வளவு வெயிட் பண்ணி அங்கங்க வந்து காசு கொடுத்து பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுறவங்க அவங்க வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்க நல்லா படிச்சவங்க இருக்காங்க அன்ஹைஜீனிக்கா இருக்கு. சோ இங்க என்ன ஹைலைட்னு பாத்தீங்கன்னா வீடியோ கூட எடுக்கறாங்க. அதுதான் ஹைலைட். ஆமா கேமராமேனுக்கு ஒன்னு வேணும். அந்த பானை அந்த இடம் பார்த்தாலே வந்து அங்க உட்காரவே முடியல. அங்க உட்கார முடியாது என்னடா எப்படிடா சாப்பிடுறீங்க அது வெயிட் பண்ணி வேற கியூல சின்ன பசங்கள இருந்து இதெல்லாம் சாப்பிட்டா நாளைக்கு என்ன ஆகும் அவன் பாருங்க கிண்டறான். ஓகே ஜூம்ல போ கேமராமேன் அதே கையாலே வைக்கிறான் அதே இதுல பண்றான். ஏய் அவரு குளிச்சாரா இல்லன்னு கூட எனக்கு தெரியல ஓடு சேரா எல்லாம் மீறி போறாங்க இவங்கெல்லாம். ஏதோ சம்திங் ஏதோ போடுறாரு மசாலா நினைக்கிறேன் அதே கரண்டி பிடிக்கிறாரு ஏதோ தண்ணி. ஓ மை காட் என்னடா அது சரி இந்த வீடியோ இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணமான்ற மாதிரி இருக்கு. அன்ஹைஜீனிக்காக பண்ணுறாங்க ஆனால் அதை கூட சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறாங்க நிறைய பேருன்ற போது தான் ரொம்ப சோகமாக இருக்கு. ஸோ இது சம்டைம்ஸ் வந்து ஃபுட் பாய்சன் கூட ஆக வாய்ப்பு இருக்கு. வெரி டேஞ்சரஸ் காய்ஸ் இது என்னதுடா அடாசை காய்ஸ் இதுவும் வந்து சாப்பிட்ற பொருளாம் அது என்னதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நம்ம சின்ன வயசுல நம்ம சாப்பிடுவோம்ல சின்ன மிட்டாய்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரை சாப்பிட்டு தொலைச்சிட்டேன் சின்ன வயசுல எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ யாராவது சாப்பிடலன்றது அவங்க மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. என்ன உருட்டுறான் விட்டு போடு அந்த பிளேஸ் ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு கைஸ். அதை எடுத்து போட்டு ஆக்சுவலி அந்த இடத்துலயே நடக்கிறாங்க அவங்க கொஞ்சம் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்களா என்னன்னு தெரியல. ஓ மை காட் அது வேற எடுத்து போடுறான் இதுல வேற சாப்பிடுற பொருள் வேற சொல்றாங்க. என்னடா பண்றீங்க அந்த ட்ரெஸ் ப்ராப்பரா இல்ல அந்த ஹைஜீனா இல்ல டே பாத்தல பா என்னடா அது ஷிட் மாதிரி சாப்பிடுற சாரி சாப்பிடுற பொருள் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறேன். சீரியஸா பாருங்க இட்ஸ் லைக் சம்திங் ஏதோ ஒரு கோரமான ஒரு விஷயத்த நான் பாக்குற மாதிரி என் லைஃப்ல தோணுது. என்னடா டே ஐயோ எடுக்கிறேன் வெளியில இருந்து அந்த மிஷின் ப்ராப்பர்ஸா இல்ல அது ஃபுல்லா ரஸ்டா இருக்கு அது எடுத்து ஊத்துறான் என்னதான் தெரியல அது பாக்குறதுக்கு பூஸ்ட் மாதிரி இருக்கு. என்னடா அதுக்குன்னு மிஷின் இல்லையா ப்ராப்பரா எதுவும் இல்லையா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா என்னதான்டா பண்றீங்க வெரி 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 பேட் போடு யாருக்கு தெரிய போகுது சாப்பிட்றவங்களதான் தெரியும் நல்லா டேஸ்டா இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஓகே ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். தூக்கி நம்ம ஓடுறோம் அவ்வளவுதான் வெயில் காஞ்சிச்சுன்னா என்ன தெரிய போகுது நம்மளுக்கு என்ன தெரியும் பாக்குறதுக்கு நல்லா பல பலன்னு இருக்கும் அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிட்டு போய் சேர வேண்டியதான் கைஸ். அது காய வச்சால ஒரு மாதிரி இருக்கேடா. ஸோ அந்த காலத்துலனா வில்லேஜ் சைடு போனோம்னா வெளியே வந்து இந்த மாதிரி கிடைக்கும் அப்பதான் வந்து அந்த மாதிரி இருக்கடா அது டே சை என்ன கர்மடா இது சத்தியமா முடியல. இதை வேற கோணி பையில வேற பேக் பண்றானுங்க என்னடா ஆரம்பமே கை கழுவுறான் இதை வேற ஓகே ஸ்டைல் வேற இதுல ஐயோ கையை வச்சு என்னென்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்றானுங்க இவனுங்க என்ன பண்றான் எல்லாமே கையில பண்றான் உடைக்கிறான். ஓகே பூத்து எல்லாமே வந்து அவன் கையில் இருக்கிற அந்த மசாலா வேர்வை எல்லாமே சை இதை வேற வாங்கிட்டு என்னடா அது ஐஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரோட்டு ஓரமா நம்ம சென்னையில கூட வந்து நிறைய இடத்துல வந்து இது மாதிரி தான் வந்து எண்ணெய் எல்லாம் போட்டு தருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. உண்மையில ஏதாவது சாப்பிட்டா எதுவும் ஆகாதுல்ல யாரும் யாருக்கோ கேரண்டி கொடுக்க முடியாது இருந்தாலும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். நாட் எவ்ரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆர் ஹெல்தி அண்ட் நாட் எவ்ரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆர் மெயின்டைனிங் நீட்னஸ். கொஞ்சம் பார்த்து ஒரு நம்பிக்கையான கடையா சாப்பிடுங்க எதை நம்புறதுன்னு தெரியல பேசாம வீட்லயே சாப்பிட்டுலாம். நெக்ஸ்ட் வீடியோ ஓகே தண்ணி ஊற்றிட்டாங்க, சக்கரை போட்டுட்டாங்க. அந்த இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, என்னடா அது குடோன் மாதிரி இருக்கு. இந்த கோஸ்ட் ஹண்டிங்கெல்லாம் வந்து போனோம்னா அங்கே அந்த சில இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் வந்து பால் அணிஞ்சு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கு இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கும்போது. இந்த மாதிரி இடத்துல எப்படி சாப்பிட்ற பொருளெல்லாம் தயாரிக்கிறாங்கன்றது தான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய குவெஸ்டினா இருக்கு கைஸ். நான் அதோட விளையாடுறான், கட்டி பிடிச்சிட்டு உருள்வான்னு நினைக்கிறாங்க. ஓகே ஓகே இது வந்து எதுவும் மிட்டாயில் கட் பண்ணிட்டாங்க, போட்டுட்டானுங்க. போடு தூக்கி போடு, ஒரு சாப்பிட்ற பொருள் மாதிரியாடா இருக்குது. டேய் சை பண்றீங்க காலை வச்சு சை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டிலே சாப்பிடலாம் தான் தோணுது. இந்த மாதிரி ஃபேக்டரிலாம் நம்மளுக்கு வெளியே வருது என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு அலவன்ஸும் கொடுக்க மாட்டாங்க, நோ என்ட்ரி ஃபார் கிச்சன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது கூட நிறைய பேர் ரைடெல்லாம் போட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து செக் பண்ணி அப்படி இப்படி போயிட்டு இருக்கு ரைடு எல்லாமே. இருந்தாலும் பயமா இருக்கேடா. இது என்ன சமோசாவா, என்னடா இது ஃபுல்லா சுத்தி ஈ, ஓ மை காட் என்னடா இது, என்ன கொடுமைடா இது, ஃபுல்லா ஈயா சுத்திட்டு இருக்கு. அதை எப்படி சாப்பிட்ற குடுக்குறாங்க எதுவும் புரியல. சரி ஊத்து ஊத்து பாவி, டேய் சின்ன பையன் அது கூட. ஓகே கோல் ரெடி பண்ணிட்டானுங்க, இதுல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே ஓகே அந்த ஈ முக்கின சமோசா இதை வந்து எடுத்துட்டு வராங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் கைஸ், பொரிச்சா என்ன தெரிய போகுது, ஈ தெரிய போதா காக்கா தெரிய போதா, காக்கா பிரியாணின்ட்டு. திஸ் இஸ் கால்டு ஈ சமோசா. என்னடா இது சை போடுறான் அதுவே. அந்த ஈ எல்லாம் தொடுத்துட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான். எங்கெங்கெல்லாம் உட்காந்துருக்கும், எந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் எவ்வளோ ஜெர்ம்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த எண்ணெயை பாருங்க எப்படி இருக்கு. வெரி 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 க்ரூஷியல் வெரி க்ரூஷியல். அவங்க என்ன ஹைலைட்னா இந்த வீடியோ எடுக்கும்போது அவங்க தைரியமா பப்ளிஷ் பண்ணுங்க, எனக்கு என்ன பயம் இருக்குது. அவங்க எந்த தைரியத்தில் அப்படி இருக்கானுங்க எனக்கு தெரியல. நியாயம் பண்றீங்களா, வயிறு எரியுது அதெல்லாம் பார்க்கும்போது. படம் வேற போடுறோம் எதுக்குன்னு தான் தெரியல. ஓகே ஃபைனலா வந்து சமோசா ரெடி ஆயிடுச்சு, ஈ சமோசா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு லைட்டா டவுட் வருது, நம்ம சாப்பிடுற சமோசாலும் இது மாதிரி இருக்குமோ. இருக்கலாம், இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். அந்த மசாலா ஃபுல்லா இருக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ மை கைண்ட் ரிக்வெஸ்ட் இஸ், நம்ம கஷ்டப்படுறதே வந்து நம்ம ஹெல்த்தியா இருக்கிறது தான். ஸோ நீங்க வெளியில வாங்கி சாப்பிடும் போது கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நீங்க போவாதீங்க. அஃப்கோர்ஸ் டேஸ்டும் முக்கியம் தான், பட் டேஸ்ட் இருந்தாலும் இந்த இடத்துல ஹைஜீன் இல்லைன்னா கூட நீங்க டேஸ்ட் விரும்பி டேஸ்ட்டுக்காக நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு ரிஸ்கா தான் முடியும். முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கோங்க. ஸ்டே ஹெல்தி. அண்ட் இந்த வீடியோக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் பார்ட்டை நான் போடுவேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபேம்.